தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தளபதியை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நம்ம தளபதி ஃபேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம தளபதியோட 64 மூவி ஷூட்டிங் வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்க சிவமோகா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சூப்பராக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ அங்கே இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி போன வாரம் ஃபுல்லாக டெய்லியும் ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணி வந்தாரு. அந்த வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தளபதி ஃபேன்ஸ் காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதியை வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமே அந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி தளபதி 64 ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி இனிமே வந்து ஃபேன்ஸை மீட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கெட்டப்ல தான் இருந்தார். அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி 64 அப்படிங்கிற ஒரு மூவிக்காக தளபதி வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காராம். ஸோ வந்து அந்த கெட்டப் வந்து ஃபேன்ஸ் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் இனிமே வந்து தளபதி வந்து யாரோட தளபதி வந்து எந்த ஃபேன்ஸையும் வந்து மீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சீக்ரெட்டாக வச்சிருக்காங்க. இனிமே பார்த்தீங்கன்னா சிவமோகால தளபதி வந்து ஃபேன்ஸ் மீட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எதுவும் வெளிவராது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ஃபேன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரெண்டு நாளாக வந்து எந்த ஒரு வீடியோஸுமே வெளியில் வரல. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தளபதி கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டாரோ அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தளபதியோட 64 மூவி வந்து சிவமோகால வந்து அடுத்த மாதம் January 18 வரைக்கும் அங்கே ஷூட் போகும் அப்படிங்கிற மாதிரி தளபதி 64 டீம்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி 64 டீமுக்கு வந்து January 18 வரைக்கும் ஷூட்டிங் இருந்தாலும் தளபதிக்கு வந்து இந்த மாதம் December 28 அவர் போர்ஷன்ஸ்லாம் முடியுது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. 28 தளபதி ஷூட்டிங் முடிகிற காரணத்தால் தளபதி வந்து 29 or 30 வந்து சென்னை வந்துருவார் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து தளபதி 64 டீம்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிவமோகாவில் வந்து ஒரு சாங் கூட ஷூட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த சாங்க்கு யார் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான மானாட மயிலாட மூலமாக அறிமுகமான டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் தான் இப்போ வந்து தளபதி 64 சிவமோகாவில் ஒரு சூப்பரான ஒரு சாங்க்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கூட வந்து ஆல்ரெடி ஒரு சாங்க்கு வந்து ஒரு படத்தில் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவா படத்தில் வந்து தமிழ் பசங்க பாட்டுக்குதான் இவர் வந்து நம்ம தளபதிக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இப்போ மறுபடியும் தளபதி கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க தலைவா படத்தில் வந்து தமிழ் பசங்க அப்படிங்கிற சாங் வந்து டான்ஸ் வேற லெவலில் இருக்கும். ஸோ வந்து அந்த டான்ஸ் மாஸ்டர் தான் இப்போ நம்ம தளபதியோட 64 சிவமோகாவில் வந்து ஒரு சூப்பரான சாங்க்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி முடிச்சுட்டாராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பரான தளபதி அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்டில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். பாய்.